வணக்கம். புதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். இருபத்தி இரண்டு கோடி மகளிருக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. சுற்றுலா விசாவை தவிர இதர விசா கட்டுப்பாடுகள் தளர்வு. உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையான நாக் ஏவுகணையின் இறுதி பரிசோதனை வெற்றி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து. கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின் அரசு செலவிலேயே மக்களுக்கு வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து 4,314 பேர் குணமடைந்தனர். புதிதாக 3,077 பேருக்கு தொற்று பாதிப்பு. தமிழகத்தில் பரவலாக மழை. சென்னையிலும் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை. விரிவான செய்திகள். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த துர்கா பூஜை நிகழ்ச்சியை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சக்தியின் அடையாளமாக துர்கை வணங்கப்படுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் 26 கோடி மகளிருக்கு வங்கிக் கணக்கு தொடக்கம், முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் அளித்தல், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் திட்ட தொடக்கம், பேறுகால விடுப்பு 12 வாரத்திலிருந்து 26 வாரங்களாக அதிகரித்தது உள்ளிட்ட மகளிருக்கான பல்வேறு திட்டங்கள் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சுமார் 30 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இலவச எரிவாயு திட்டத்தின் கீழ் சுமார் 90 லட்சம் அடித்தட்டு மகளிருக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீர்வள திட்டத்தின் கீழ் தூய்மையான தண்ணீர் 4 லட்சம் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். ஆத்ம நிர்பர் பாரத் கா யே நயா சங்கல்ப் பி பங்கால் கி தர்த்தி சே ஹி மஜ்பூத் ஹோகா. ஹமார் பங்கால் கே கௌரவ் கோ, பங்கால் கே உத்யம் ஔர் பங்கால் கே உத்யோக் கோ, யஹாம் கி சம்ருத்தி और संपन्नता को नई ऊंचाइयों पर पहुंचाना है. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டம் இயற்றப்பட்டது குறித்தும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு துர்கா பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர், அனைவரும் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை பின்பற்றி பண்டிகையை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ரேப் கி சஜா சே ஜுடே கானூனோ கோ பஹுத் சக்த் கியா கயா ஹை. दुराचार करने वालों को मृत्यु दंड तक का प्रावधान हुआ है. भारत ने जो नया संकल्प लिया है, आत्मनिर्भर भारत के जिन अभियान पर हम निकले हैं, उसमें भी नारी शक्ति की बहुत बड़ी भूमिका है. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 6 மாதங்களாக விதிக்கப்பட்டிருந்த விசா கட்டுப்பாடுகளை உள்துறை அமைச்சகம் தளர்த்தியுள்ளது. இதையடுத்து சுற்றுலா விசாவை தவிர இதர விசாக்களை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு வர விரும்பும் குடிமக்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வர்த்தகம், மாநாடு, வேலைவாய்ப்பு, படிப்பு மற்றும் ஆராய்ச்சி போன்ற நோக்கங்களுக்காக இந்தியா வர விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்க இது வகை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியாவிலிருந்து வெளியேற விரும்புவர்களுக்கு விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா வர விரும்பும் வெளிநாட்டினர் மருத்துவ உதவியாளர்களுக்கும் சேர்த்து மருத்துவ விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா காலாவதி ஆகியிருந்தால் இந்திய தூதரகத்தை அணுகி புதிய விசாவை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டம், சிறப்பு விமான போக்குவரத்து அல்லது விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அனுமதிக்கும் வர்த்தக விமானங்கள் மூலம் பயணிகள் வருகை தரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனினும் அனைத்து பயணிகளும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இந்திய அமெரிக்க வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கிடையேயான மூன்றாவது சுற்று பேச்சுக்கள் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா வரவுள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் ஆகியோர் வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இப்பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புதுதில்லியில் முதல் சுற்று பேச்சுக்கள் நடைபெற்ற நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாவது சுற்று பேச்சுக்கள் வாஷிங்டனில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாம் தலைமுறை பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையான நாக் ஏவுகணையின் இறுதி பரிசோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் பாலைவனத்தில் இன்று காலை மணி 6:45 நாமிகா என்ற ஏவுகணை செலுத்து வாகனத்திலிருந்து ஏவப்பட்டது. பகல் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் கூட எதிரி நாட்டின் பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் வகையில் இந்த நாக் ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தினர் மற்றும் ராணுவத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை படைத்த ஏவுகணைகளை தாங்கிய INS கவரட்டி போர்க்கப்பல் இன்று கடற்படையில் சேர்க்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணுவ தளபதி நரவானே இதனை கடற்படையில் சேர்த்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். முழுவதும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் அதிநவீன திறன் கொண்டதாகும். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள ஏவுகணை தொழில்நுட்பங்களை கொண்ட இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் 2020ஆம் ஆண்டுக்கான புதிய கொள்முதல் கையேட்டை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பங்கேற்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு அம்சமாக புதிய வழிமுறைகளை கொண்ட புதிய கொள்முதல் கையேடு வெளியிடப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றால் அனைவருக்கும் விலையில்லா கொரோனா தடுப்பு மருந்து அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபி தேர்தல் அறிக்கையை பாட்னாவில் பிஜேபி தலைவர்களில் ஒருவரும் மத்திய நிதியமைச்சருமான நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா தடுப்பு மருந்து கண்டறியப்பட்ட பின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழும ஒப்புதலுக்கு பின் விலையில்லாமல் அளிக்கப்படும் என்று கூறினார். பீகார் மாநிலத்தில் 19 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 15 வருடங்களாக பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மாநில உற்பத்தி வளர்ச்சி 3% சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். பீகார் மாநில மக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை அளிக்க அரசு முக்கியத்துவம் அளித்ததால் இத்தகைய வளர்ச்சியை அடைய முடிந்ததாக அவர் தெரிவித்தார். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 122 தொகுதிகளிலும் பிஜேபி 121 தொகுதிகளிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் அடங்கிய கூட்டணியின் தேர்தல் அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கத்திற்கு பிறகு இந்திய பொருளாதாரம் மறுமலர்ச்சியை அடைந்து வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய பொருளாதாரம் கொரோனா தாக்கத்திற்கு பிறகு மறுமலர்ச்சியை கண்டு வருவதாகவும், ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் வெளிப்படையான நிலைப்பாட்டை தான் கடைபிடித்து வருவதாகவும், கொரோனா தொற்று தாக்கத்திற்கு பிறகு பல நிதி நிறுவனங்கள் மூலதனத்தை திரட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் நாணய மற்றும் நிதி கொள்கைகளின் காரணமாக இந்திய பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையை நோக்கி திரும்பியிருப்பதாகவும், நிதி நிறுவனங்களுக்கு போதுமான மூலதனம் இருப்பது இதில் முக்கிய அம்சம் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட INS கவரட்டி போர்க்கப்பல் கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டது. விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் இதற்கான விழா நடைபெற்ற விழாவில் இந்த போர்க்கப்பலை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே கடற்படையில் இணைத்து வைத்தார். விழாவில் ஜெனரல் நரவானேக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. துணை அட்மிரல் அதுல்குமார் ஜெயின் மற்றும் கடற்படை உயரதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நீர்மூழ்கி கப்பல்களை ரகசியமாக தாக்கி அழிக்கும் கமோர்தா வகையைச் சேர்ந்த 4 சிறிய போர்க்கப்பல்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன.
இவற்றில் கடைசி போர்க்கப்பலான INS கவரட்டி கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் உள்ள 90% உபகரணங்கள் உள்நாட்டில் தயாரானது. இதில் உள்ள ஆயுதங்களும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரானவை. இதன் மூலம் தற்சார்பு இந்தியாவுக்கு சான்றாக INS கவரட்டி போர்க்கப்பல் உள்ளதாக கடற்படை கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 2 தீவிரவாதிகள் சரணடைந்தனர். சோப்போர் பகுதியில் துஜார் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இவர்கள் பிடிபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுமார் 20 மற்றும் 21 வயதுடைய 2 பேரும் சோப்போர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரிகள் கூறினர். கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தமிழக மக்கள் அனைவருக்கும் அரசு செலவிலேயே தடுப்பு மருந்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அடிக்கல் நாட்டு விழா, முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடக்க விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் அதிக அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு அதிக தொகை இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று பாதிப்பை தடுக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின் தமிழக மக்களுக்கு அரசு செலவில் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் நோய் குணமடைவதற்காக இன்றைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தினுடைய செலவிலேயே அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். விராலிமலையில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் தளவாட தொழிற்சாலையை அவர் திறந்து வைத்தார். மேலும் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர் சிலையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் கவிநாடு பெரிய கண்மாயில் குடிமராமத்து திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். மத்திய அரசின் மேக் இன் இண்டியா கொள்கையை பின்பற்றுவதற்காக ஒப்பந்த புள்ளி முறையில் கப்பல்களை வாடகைக்கு அமர்த்தும் உரிம நிபந்தனையை கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் மறு ஆய்வு செய்து திருத்தியுள்ளது. இந்தியாவில் கட்டப்படும் கப்பல்களுக்கான தேவையை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவில் கட்டப்படும் கப்பல்களை வாடகைக்கு அமர்த்துவதில் முன்னுரிமை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கேற்ப உரிம நிபந்தனை வழிகாட்டுதல்களில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. உரிமம் தொடர்பான புதிய நடைமுறைகள் தவிர கப்பல்கள் கட்டும் நிதியுதவி திட்டத்தின் கீழ் நீண்டகால மானியத்தையும் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் வழங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் 61.5 கோடி ரூபாயை கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் இந்தியாவில் கப்பல் கட்டுவதை ஊக்குவிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறுகையில், பிரதமரின் தற்சார்பு இந்தியா தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் கப்பல் கட்டுதலை ஊக்குவிக்கும் வகையில் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் செயல்படுவதாக தெரிவித்தார். தொடர்பது விரைவு செய்திகள். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பெருநகரங்களில் மீன் வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் மக்களுக்கு தரமான மீன்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை சேத்துப்பட்டு அருகே பசுமை பூங்கா வளாகத்தில் நவீன மீன் விற்பனை நிலையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், சமூக நீதியை நிலைநாட்ட மாநில அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். கொரோனா தடுப்பு மருந்து அவசியத்தை கருத்தில் கொண்டு மக்களின் நலனை காக்க மாநில அரசு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவின் மூலமாக 303 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் கிடைக்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். நீட் தேர்வு பயிற்சி அளிக்க தனியார் அமைப்புகளுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் அவர் தெரிவித்தார்.
விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை 22% உயர்த்த மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதனை ஆய்வு செய்ய மத்திய குழு நாளை தமிழகம் வரவுள்ளதாக நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநர் சுதாதேவி கூறியுள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய குழு நாளை தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். புதிய மின் இணைப்பு பெற கட்டட பணிகள் முடிப்பு சான்றிதழ் கட்டாயம் என்ற உத்தரவை திரும்பப் பெற்று தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் பிறப்பித்த ஆணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இது தொடர்பான மனுவிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உரிய அனுமதியின்றி கட்டட பணிகள் மேற்கொள்வதை தடுக்க அந்த கட்டடங்களுக்கு மின் இணைப்பு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகள் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் 2018 உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை நகர மத்திய கோட்ட அஞ்சலகங்களின் மூத்த கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இம்மாதம் 27 குறைதீர்வு முகாம் நடைபெறவுள்ளதாக தலைமை அஞ்சலக அதிகாரி செய்தி வெளியிட்டுள்ளார். மத்திய கோட்ட அஞ்சலகங்கள் வாயிலாக மணி ஆர்டர், பதிவு தபால், சேமிப்பு வங்கி முதலிய தபால் சேவைகளை பெற்று வரும் பயனாளிகள் சேவைகளில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அவற்றை நேரிலோ, அஞ்சல் மூலமாகவோ, மின்னஞ்சல் வாயிலாகவோ மத்திய கோட்ட அஞ்சலகங்களில் மூத்த கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மின்னஞ்சல் அனுப்ப விரும்புவோர் devochennaicitycentral.tn@indiapost.gov.in என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பிச்சினிக்காடு எனும் கிராமத்தில் விவசாய நிலத்திலிருந்து பழங்கால உலோக சிலைகள், கலயங்கள், 27 பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. விவசாயி லெனன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கொய்யா பயிரிடுவதற்காக தோண்டப்பட்ட போது 4 சாமி சிலைகள் உட்பட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. இவை அனைத்தும் பட்டுக்கோட்டை வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. 2019-20 நிதியாண்டிற்கான சான்றொப்பம் இடாத 11,58,000 ரயில் ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கு இணையான ஊக்கத்தொகை வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அமைச்சகத்தின் கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சரவை உற்பத்தியோடு இணைந்த 78 நாட்களுக்கு இணையான ஊக்கத்தொகை வழங்கிட ஒப்புதல் அளித்தது. இதற்கான நிதி செலவினம் 2,081.68 crore இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்து வருகிறது. சென்னையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நகர் முகப்பேரில் 1 மணி நேரத்தில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பெய்தது. முற்பகுதியில் நகரில் வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் பிற்பகலில் வானிலையில் சற்று மாறுதல் ஏற்பட்டது. மாலை 3 மணிக்கு மேல் பரவலாக சென்னையில் மழை கொட்டி தீர்த்தது. அம்பத்தூர், பெசன் நகர், கீழ்ப்பாக்கம், திருவான்மையூர், மடிப்பாக்கம், கொளத்தூர், மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. குடுவாஞ்சேரி, அண்ணாநகர், பெருங்களத்தூர், விருகம்பாக்கம், மந்தைவெளி, சேலையூர், வேளச்சேரி, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்துள்ளது. சென்னை பூந்தமல்லி சாலையிலும் ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், பல்லாவரம், கிண்டி ஆகிய சாலை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இதனிடையே சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம், தர்மபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், புதுச்சேரி மற்றும் கடலோர தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றும் நாளையும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல.
ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். மூணு நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது. நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கான சட்டப்பேரவை தொகுதிகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு 7 தொகுதிகளும், வேலூர், நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு 5 தொகுதிகளும், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு 4 தொகுதிகளும் பிரிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம் ஆகிய 7 தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 தொகுதிகளும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 4 தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், கீழ வைத்தியானாங்குப்பம் ஆகிய 5 தொகுதிகளும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம், சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய 4 தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் ஆகிய 7 தொகுதிகளும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி தனி தொகுதி என 4 தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் நெல்லை, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 தொகுதிகளும், தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் தனி தொகுதியாகவும், வாசுதேவநல்லூர் தனி தொகுதியாகவும், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் கொரோனா தொற்று சிகிச்சையில் குணமடைந்தோரின் விகிதம் 89% கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் 79,415 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 68,74,518 உள்ளது. மேலும் குணமடைந்தோர் விகிதம் 89.20% அதிகரித்துள்ளது. 7,15,812 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 55,839 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 77,06,946 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி 702 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,14,94,827 அதிகரித்துள்ளது. 3,09,17,498 பேர் குணமடைந்துள்ளனர். 11,36,463 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் இன்று புதிதாக 3,077 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,193 அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 4,314 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,55,170 உயர்ந்தது. இந்த தொற்று பாதிப்பால் இன்று ஒரே நாளில் 45 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,825 அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று புதிதாக 833 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். அதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது.
கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தூர்தர்ஷன் செய்திகள் இந்த முகக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம், அதுவும் இந்த பேரிடர் காலத்தில் அது எப்படிலாம் நம் உயிரை காக்கக்கூடிய ஒரு விஷயம், இது மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்கது. என்னுடைய சார்பில் நான் சொல்ல வருது என்னென்னா, இந்த ஒரு முகக்கவசம் வந்து ஒரு 3 ரூபாய் தான். இந்த 3 ரூபாய்க்கு வந்து நம்ம போட்டுட்டு உயிர் காக்குவது தான் சிறந்த ஒரு செயலாகும். ஒருத்தருக்கு இருந்து அவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசி அவரும் ரெண்டு பேரும் முகக்கவசம் அணியாமல் இருந்தாங்கன்னா அந்த இருக்கிறவங்களுக்கு வரும். சில பேருக்கு வந்து அது பெரிய நோய் தொற்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதே வீட்டுக்கு போனால் அவங்க குழந்தைங்களோ இல்லாது பெற்றோர்கள் வயதானவர்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து பயங்கரமாக தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. இதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா முகக்கவசம் அணிவதை தவிர்த்து வேறு வழியே இல்லை. தயவுசெய்து மக்கள் முகக்கவசத்தை அணியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து வருவது உலக செய்திகள். கொரோனா பெருந்தொற்று நோய் தடுப்பு பணிகளை அமெரிக்காவில் அதிபர் டிரம்ப் சரியாக மேற்கொள்ளவில்லை என்று முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேர்தல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான ஜோ பிடனுக்கு ஆதரவாக தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை ஒபாமா இன்று தொடங்கினார். ஜோ பிடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் அமெரிக்க அரசுக்கு முழுமையான தலைமைத்துவத்தை தருவார்கள் என்று கூறிய ஒபாமா இருவருக்கும் ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதற்கிடையே குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான டொனால்டு டிரம்ப்பும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பிடனும் நேருக்கு நேர் சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் இறுதி விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. 90 நிமிடங்கள் நடைபெறவுள்ள இந்த நேருக்கு நேர் விவாதத்தில் 2 வேட்பாளர்களும் 6 தலைப்புகளில் விவாதிக்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 22 கோடி மகளிருக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. சுற்றுலா விசாவை தவிர இதர விசா கட்டுப்பாடுகள் தளர்வு, உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையான நாக் ஏவுகணையின் இறுதி பரிசோதனை வெற்றி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து. கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின் அரசு செலவிலேயே மக்களுக்கு வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து 4,314 பேர் குணமடைந்தனர். புதிதாக 3,077 பேருக்கு தொற்று பாதிப்பு. தமிழகத்தில் பரவலாக மழை, சென்னையிலும் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.